வணக்கம். மதுரையில் இருந்து மதுரை மேட்ச் மிஷன் மருத்துவமனை மனநல மருத்துவ ஆலோசகரான டாக்டர் கார்த்திகேயன் பேசுகிறேன். இன்று காலை தமிழ்நாட்டில் அனைவரும் ஒரு அதிர்ச்சியான செய்தியுடன் இந்த உலகை எதிர்கொண்டோம். ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவரின் தற்கொலை நம் மனதை உலுக்கியது, பெரும் துயரத்தை தந்தது. இந்த மாதிரி தற்கொலைகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னவென்று யோசித்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ்ஸார்கள் என்று பொதுப்படையாக சொல்லப்படுகிறார்கள். நிறைய பேருக்கு இதன் அடிப்படை காரணம் மன அழுத்தம் என்று தமிழில் சொல்லப்படும், ஆங்கிலத்தில் மேஜர் டிப்ரெஷன் அல்லது சிவியர் டிப்ரெஷன் எபிசோட் என்று சொல்லப்படும் ஒரு வகை மனநோயில்தான் இந்த மாதிரி முடிவிற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இது குறிப்பிட்டு ஒரு நரம்பு ரீதியான காரணம், ஒரு வேதியியல் ரீதியான காரணமோ மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. மூன்று வகையான மெக்கானிசம்ஸ் என்று சொல்லலாம், பயாலஜிக்கல் உறுப்பு ரீதியாக, உடல் ரீதியாக, சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியாக, சோசியலாஜிக்கல் சமூகவியல் ரீதியான காரணங்கள் இவற்றிற்கு இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணங்களாக அமைகின்றன. பயாலஜிக்கல் என்று எடுத்துக்கொண்டால் நம் மூளையின் சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தும் பகுதிகளில் செரட்டோனின் என்ற ரசாயனத்தின் அளவு நியூரான்கள் இந்த நரம்பு செல்களுக்கு இடையே குறையும் பொழுது ஏற்படும் சில மாற்றங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுகின்றன. இதை தவிர இது மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய மரபணுக்கள், ஜீன்ஸ்கள் அவர்கள் மரபு அவர்கள் குரோமோசோம்களிலே இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு அது ஏற்படுவது இல்லை. வாழ்க்கையில் ஏற்படும் பிற அனுபவங்கள், தொழில் ரீதியான அழுத்தங்கள், பணம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஆகியவை ஒருவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அதன் விளைவாக இந்த செரட்டோனின் பாதிப்பு மூளையும் இந்த நாம் செயல்படும் உலகமும் ஒன்றுக்கொன்று இன்டராக்ஷன் என்ற மோடில் தான் இருக்கின்றன. அப்படி இந்த பாதிப்பை ஏற்படுத்துவது இந்த உடலும் நம் வாழும் சூழலும் மூளையும் அதில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களும் இணைந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் இந்த சூழ்நிலைகள் தற்கொலைகள் போன்ற விஷயங்களுக்கு தள்ளப்படுகின்றன. மன அழுத்தம் பெரும்பாலும் தனிப்பட்ட நோயாக வருவதில்லை. மன அழுத்தம் பெரும்பாலோருக்கு ஓசிடி என்று சொல்வார்கள், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அதாவது கட்டாய செயல்கள், கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், அதீத சுத்தம், மிக கவனமாக இருக்கிறது, ஒரு நிலைக்கு 10 தடவை ஒவ்வொரு விஷயத்தையும் செக் செய்வது, ஒழுங்காக பூட்டி விட்டமா என்று 20 தடவை செக் பண்ணுவது, கையை மீண்டும் மீண்டும் கழுவுவது, இது போன்ற பிரச்சனைகள் உடையவர்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படலாம். குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படலாம். நிறைய தற்கொலைகளுக்கு இதுவும் கவையும் காரணமாக அமைகின்றன பல குடும்பங்கள். இதை தவிர மனப்பதட்டம், பேனிக் டிசார்டர், விதமெஞ்சிய பதட்ட நிலை, ஜெனரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிசார்டர் போன்ற வகை நோய்களுடன் சேர்ந்தே மன அழுத்தம் பெரும்பாலும் வருகிறது. மன அழுத்தம் ஒரு பல்வேறு உருவகங்களில் உருவகையிலும் மனிதரை பாதிக்கும் ஒரு மிக முக்கியமான நோய். அதற்கு மிக எளிதான தீர்வுகள் மருந்துகள் மூலமாகவும் தகுந்த ஆலோசனை மூலமாகவும் எளிதில் குணப்படுத்த நோயே இது. ஆனால் பெரும்பாலோர் தனக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை வெளியில் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். சர்க்கரை இருந்தால் கூட சொல்வார்கள், பிரஷர் இருந்தால் கூட சொல்வார்கள், ஆனால் மனநோயை பற்றி வெளியே பேசுவதற்கு இங்கு சமூக சூழல் சரியாக இல்லை. ஒருவர் இங்கு இந்த சமூகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் திட்டுக் கொள்ளும் போது கூட அவன் மனநோயை போய் பேசுகிறான் என்று திட்டிக் கொள்கிறோம். மனநோயாளி என்பதை ஒரு கெட்ட பதமாக, அதை ஒரு வசை சொல்லாக பயன்படுத்தும் தன்மை இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஆதலால் மனநோயை பற்றி ஒரு ஸ்டிக்மா என்று சொல்வார்கள். அதுக்கு உதவி கேட்பதும், அது தனக்கு பாதிக்கப்பட்டது என்பதை சொல்வதற்கும் அஞ்சுகிறார்கள், வெக்கப்படுகிறார்கள். தகுந்த சிகிச்சை எடுக்கதற்கு அவர்கள் முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் சைக்கியாட்ரிஸ்ட் என்ற இந்த பிரிவில் பயின்ற, சிறந்த முறையில் பயின்ற மனநல ஆளுநர் மருத்துவர் அல்லது உளவியல் நிபுணர் ஆகியோர், சைக்கிளிக்கல் சைக்காலஜிஸ்ட் போன்றோரிடம் சென்றால் மருந்துகள் மூலமாகவும் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்று சொல்வார்கள், உளவியல் சிகிச்சையின் மூலமும் நம்மளுடைய நெகட்டிவான எண்ணங்களை பாசிட்டிவான எண்ணங்களாக மாற்றி
நமக்கு இந்த வனாட்கள் பாதிக்கப்படுவர்கள் பெரும்பாலும் தூக்கம் இழப்பார்கள், உணவு எடுத்துக் கொள்வதற்கு விருப்பம் இருக்காது, எந்த மகிழ்ச்சியான விஷயத்திலும் நாட்டம் இருக்காது, மனிதர்களிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் அஞ்சுவார்கள், விலகி செல்வார்கள், அவர்களின் சுறுசுறுப்பு தன்மை மிகவும் குறைந்துவிடும், ஒரு சோர்வும் அசதியும் இருக்கும், சளிப்பும் எரிச்சலும் ஏற்படுத்தலாம், வாழ்வின் மீதே ஒரு பற்று இல்லாத நிலைமை போய்விடும். அப்பொழுது அதற்கு பிறகுதான் தற்கொலை எண்ணங்களே வருகின்றன. மிக முக்கியமாக சொன்னால் ஒரு மூன்று ஆங்கில பதங்களை சொல்லலாம், ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ், ஒர்க்லெஸ்னஸ், இதை பெஸ்ட் ஃபெயர் என்று சொல்வோம். இந்த நம்பிக்கையற்ற தன்மை, தன்னையே தாழ்வாக நினைக்கும் தன்மை, தனக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்று நினைக்கும் தன்மை தான் ஒரு மனிதரை தற்கொலைக்கு தள்ளுகிறது. தகுந்த சிகிச்சை சரியான நேரத்தில் அளிக்கப்பட்டால் இந்த மாதிரி தற்கொலைகளை நிச்சயம் தடுக்கலாம். நன்றி.